ஒரு வழியா ரீட்ட அவங்க வீட்டுறீனாவ போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து விடணும் அவளை நினைச்சாலே எனக்கு வருதுக்கா நாமல்லாம் இருக்கும்போது அவ எவ்வளவு தைரியமா தனியா போயிருக்கா பாத்தியாக்கா அவளாலதான் இவ்வளவு பிரச்சனையே பாரு இப்ப ரீட்டா வேற அவளால மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இல்ல சொல்ற நீ நாம என்ன தேவ வேலை பண்ணிட்டு வந்துக்கறோம் ரீட்டாவ வீட்ல தான கா சேர்த்து வச்சிட்டு வந்துக்கறோம் ரீட்டாவ வீட்ல தான் சேர்த்து விட்டு வந்துக்கறோம் அது உன தேவ இல்லாத வேலைன்னு சொல்ல வரல ஆனா அந்த கேத்தரினாவ ரெண்டே நாள்ல தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கே இது தேவ இல்லாத வேலையே தெரியல உனக்கு அதல்ல தேடி கண்டுபிடிச்சலாம்கா அவ எங்க போய் இருக்கா முத்துவ தேடி தான போய் இருக்கா அந்த முத்து எங்க இருக்கா ரம்பம்மா வீட்ல தான இருக்கா ரம்பம்மா வீடு எங்க இருக்கு ரம்பம்மா வீடு தான் எங்க இருக்குது நமக்கு தெரியுமே ரொம்ப அம்மா யாரு எங்க அம்மா எங்க அம்மா வீட்டுக்கு தானே போ போறோம் போறோம் அந்த நான் வர இதுல பிரச்சனை போங்கடி இதுல என்ன பிரச்சனையா

யாராவது போய் எவ்ளோ தேடி கண்டுபிடிச்சு என்ன தேவ பண்ணிட்டு போங்க நானும் வரலப்பா ஏப்பா பாரு ஊர சுத்தி ஊர சுத்தி ஊர சுத்தி நீ என் புருஷ எனக்கு பேரை வச்சிட்டாரு அதல நான் வரல ஏய் இப்படி ஆளாளுக்கு வர மாட்ட வர மாட்டேன்னு சொன்னா கேத்தரினாவை எப்படி இது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரது நம்மள நம்பி அங்க ரீட்டா வேற இருப்பால்ல சின்ன பண்ணே எல்லாத்துலயும் போய் மூக்க நொளிச்சிட்டு முன்னாடி நிக்கிற வேலைய நிறுத்திக்கோ சரி கலா அப்ப நீங்க ரெண்டு பேரும் வரல அதானே சரி அதோட நிறுத்திக்கோங்க நாம அவங்ககிட்ட வாக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் ரீட்டாவுடைய வாழ்க்கைக்காவது நாம அந்த வாக்கை காப்பாற்றணும்ல மறிக்கொழுந்தக்கா நீ முன்னாடியே சொல்லிட்ட எப்படியும் நீயும் வரமாட்ட இல்லக்கா சொன்ன நான்

எடுத்துட்டு வந்தா ஒரு மாசத்துக்கு நமக்கு உதவாதே உதவும் உதவும் டி ஏன் உதவாது கண்டிப்பா உதவும் அப்ப ஒரு மாசத்துக்கு நம்ம அரிசி பருப்பு காய்கறி பழம் எதுவே பணம் கொடுத்து வாங்க வேணாமா பரவாயில்லடி நம்ம மூணு ஊடும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பிரிச்சுக்குவோம் ஊருக்கு போன மாதிரி ஆச்சு எங்க அப்பா அம்மாவை பார்த்த மாதிரி ஆச்சு அந்த

நீ மட்டும் நல்ல ஜாலியா ஊர் சுத்தி கிளம்புவ நான் மட்டும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஆன்ட்டி கூட கடந்து கஷ்டப்படணுமா ஏ நந்தினி கை குழந்தைகளை விட்டுட்டு நீ எப்படிமா வரப்படியா அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்க்கா ரெண்டு நாள் தானே அதெல்லாம் நான் குழந்தைகளை தூக்கிக்கிட்டே வருவேன் அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல பாத்துக்க மாட்டீங்க ஏய் என்னடி விளையாடியே என்ன அதுங்க பச்ச குழந்தை ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறினா அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆவாது வேற எப்ப பாரும் மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது அதெல்லாம் சரிப்பட்டு வரது நந்தினி புரிஞ்சுக்கோ இங்க பாரு குழந்தைங்க தடி முக்கியம் நாங்க ஒண்ணு ஊர் சுத்த போல ஊரை விட்டு ஓடிப்போன அந்த கேத்தரி தேடி கண்டுபிடிக்க போறோம் புரிஞ்சுக்கோடி ஆமா நந்தினி சின்ன பிள்ளைங்களுக்கு புது இடம் ஒத்துக்காம போய்டும் அப்புறம் நீ கஷ்டப்பட்டு புள்ளங்களும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுமா நல்ல பொண்ணுல நீ புரிஞ்சுக்கோ ரெண்டு நாள் தானே ரெண்டு நாளுக்குள்ள நாங்க வந்துருவோம் டி ஆனா ரெண்டு நாளுக்கு மேல ஆச்சுனா நான் ஆன்ட்டி கிட்ட நீங்க வேலை சரிடி சரிடி ரெண்டு நாள்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுக்கிட்டு வந்துருவோம் நீ அவசரப்பட்டு அத்தை கிட்ட மட்டும் போட்டு கீட்டு குடுத்துறாதடி பிளீஸ் டி அடி அப்படி போற இடத்துல முன்ன பின்னதா இருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும் ஒருவேளை கேக்குறீனா அங்க இல்லாம கூட தான் இருப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ரெண்டு நாள்ன்றது நாலு நாள் ஆனாலும் ஆகும் நாலு நாளா நோ சின்ன பிள்ளை கா நோ நாலு நாளால என்னால தனியா ஆட்டி கூட குப்பை கட முடியாது அக்கா இவ ஊர்த்தி ஏய் சும்மா இருண்டி நான் சமாளிச்சுக்கிறாமல இங்க பாரு நந்தினி நாலு நாள்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி என்னாலலாம் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைங்களையும் ஒன்னையும் பிரிஞ்சாலும் இருப்பே முடியாது ரெண்டே நாள் ரெண்டே நாள் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுக்கிட்டு வந்துருவேன் சரி சின்ன பண்ணக்கா ஆனா ஒருவேளை உங்களால ரெண்டு நாள்ல கேட்டு தேடி கண்டுபிடிக்க முடியலனா கேட்டதி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு ரெண்டு நாள்ல தேடி கண்டுபிடிக்க முடியலனா கூட ரெண்டு நாள் டைம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்டி இங்க பாரு

அது ஒன்னிலடி நீ ஒரு அறிவு கெட்ட அதே மேதாவின்னுட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி நீ என்கிட்ட பேசாத ரீட்டா நான் இப்போ உங்ககிட்ட பேசுற மைண்ட்லயே இல்ல தயவு செய்து என்னை விட்டுடு நான் என்ன பண்ண தனோஷ் உங்க அம்மா தான் புரிஞ்சிக்காம கோவப்படுறாங்கனா நீங்களமா என்ன ரீட்டா பேசுற நீ எங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க ஆனா நான் கோவப்படாம அமைதியா தான் இருக்கிறேன் நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ இல்ல நான் தெரியாம தான் கேக்குற ரீட்டா எனக்கு மனசே ஆறுமாது அது எப்படி என் தங்கச்சி கேத்து அந்த பையனை லவ் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சும் நீ என்கிட்ட இவ்ளோ நாளா இத பத்தி சொல்லாம விட்டுட்டே இல்ல தானோ கேத்து தான் சொல்ல வேணாம் சொன்னா அவ சொல்ல வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லி அதனால நம்ம வீட்ல ஏதும் பிரச்சனை வந்திர கூடாதுல அதுக்கு தான் தானோ சொல்லல இல்ல ரீட்டா தப்பு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சொல்லி இருக்கணும் சொல்லி இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது இப்ப கேது வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா அம்மாவை பார்த்தல்ல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பொண்ணு அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா இப்போ பாரு அவ திரும்பவும் காணாம போயிட்டான்னு நேத்தில இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடாம படுத்த படிக்க ஆயிட்டாங்க இப்ப சந்தோஷமா ரீட்டா உனக்கு இதுல எனக்கு என்ன சந்தோஷம் தனுஷ் கேது உங்க தங்கச்சின் தெரியிறதுக்கு முன்னாடி இருந்தே அவ எனக்கு ஃப்ரெண்ட் அப்ப அவ காணாம போனதுல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன சும்மா சமாளிக்காத ரீட்டா நான் இப்ப உன்கிட்ட பேசவே விரும்பல ஏதாவது ஒரு ஃபோன் வந்தா கூட அவ்வளவு ஒரு டென்ஷன் ஆகுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருதா இல்ல கேத்து ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டு அங்க எங்கேயாவது இருந்து ஃபோன் வருதான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு டென்ஷன் முதல்ல எனக்கு கேத்து கிடைச்சாவணும் எங்க அம்மா எந்திரிச்சு உக்காந்து ஆகணும் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம கேத்து கிடைச்சிருவாங்க அவ அந்த முத்துவ தேடிதான் போயிருக்கணும் அதான் சின்ன பண்ணக்கா முனிமா எல்லாரும் போயிருக்காங்கல்ல கண்டிப்பா கூட்டிட்டு ம் வரட்டும் வரட்டும் கேத்து வந்த உடனே அவளுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்

எல்லாரும் மாதிரி தான் நீங்க யாருமே இல்லாத பையன்றீங்க ஏ நான் கூட தான் யாருமே இல்லாத பொண்ணா இருந்தேன் என்ன நீங்க கல்யாணம் பண்ணலையா அத விடுங்க உங்க தங்கச்சி அந்த முத்து கூட பழகும்போது யாருமே இல்லாத அனாத பொண்ணா தான இருந்தா அப்பவே அவ அந்த பையனை கல்யாணம் பண்ணி அதுக்கு அப்புறம் இவ தான் உங்க தங்கச்சினு தெரிய வந்திருந்தீனா என்ன அவங்களை பிரிச்சு விட்டுருப்பீங்களா இல்ல அந்த பையனை விரட்டி விட்டுருப்பீங்களா இல்ல உங்க தங்கச்சியே ஏத்துக்காம போய் இருந்திருப்பீங்களா ரீட்டா நீ பேசுறது எதுமே சரியில்லை நான் எல்லாமே சரியா தான் பேசுறத தனோஷ் நீங்க தான் சராசரி ஆம்பள மாதிரி பேசுறீங்க இங்க பாரு ரீட்டா கேது என் தங்கச்சி அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நான் யோசிப்பேன் அவ கடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஆசைப்பட்டபடி அவங்க விரும்பற பையனுக்கு தான் அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஹோ அப்ப உங்க கௌரவம் தான் முக்கியம் அவ சந்தோஷம் முக்கியம் இல்லல அப்ப நான் சொல்றதை நீங்களே கேட்டுக்கோங்க கேது கடிச்சதுக்கு அப்புறம் அவசப்பட்டபடி அவ விருப்பப்பட்டபடி அந்த முத்துவுக்கு தான் அவ கல்யாணம் நடக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைப்போம்